Parisul
ஆசீர்வாதம் என்றால் என்ன? இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன கொண்டு வருகிறது? இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெறுகிறோம்? நமக்கு எப்படி உண்டாகிறது என்பதை குறித்தெல்லாம் போதிக்கப் போகிறோம். சரி, இன்றைக்கு நீதிமொழிகள் 10 திருப்போம், அங்கே ஆரம்பிப்போம். நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம், எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதம். இது குறித்தான் போதிக்க போகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார். ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என்கிறது ஒரு வல்லமையான ஒரு காரியம். நம்மால் இதுவரை செய்ய முடியாத ஒன்றை இனிமேல் செய்யக்கூடியவர்களாக மாற்றுகிறது. தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன், அவனை ராஜாவாக மாற்றுகிறது. அவன் சாதாரண மனுஷன், எல்லா மனுஷனை போல தான் மனுஷன். ஆனால் சிங்கத்தை கிழிச்செழுகிறான், கரடியை கிழிச்செழுகிறான், கோலியாத்தியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறான். என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன இருக்குது? அவன்கிட்ட ஆயுதம் இல்லை, பட்டயம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. ராஜாக்களுக்கு இருக்கிற அந்த வெளிப்புறமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவனுக்கு உள்ள ஒன்று இருக்கிறது, அதுதான் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு உண்டாயிருக்கிற பலன். அந்த பலனால் அவன் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பலனுக்கு பெயர் தான் ஆசீர்வாதம். அப்புறம் அடுத்தது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாருங்க, த பிளஸ்ஸிங் ஆஃப் த லார்ட். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் சொல்லியிருக்கு, த பிளஸ்ஸிங் ஆஃப் த லார்ட் இட் மேக்கத் ரிச். இட் அப்படின்னா அது ஐஸ்வர்யத்தை தரும். இட் மேக்கத் ரிச். மேக்கத் ரிச்னா இதுவரை அவனால் ஐஸ்வர்யத்தை அடைய முடியவில்லை, இதுவரை அவனால் ஒரு பொருளாதார பெருக்கத்தை அடைய முடியவில்லை, இதுவரை எல்லாத்திலையும் தோல்வி, இதுவரையில் செய்து செய்து பார்க்குறான், ஒன்றும் உருப்பிட மாட்டேங்குது, ஒன்றும் சரி வர மாட்டேங்கிறது, கிடைச்ச வேலையெல்லாம் போயிடுது, எங்கே போனாலும் சரி கிடையாது, எங்கேயும் நல்லா நிற்க முடியல, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே கிடையாது. 10 வேலை செஞ்சு முன்ன வாங்கினதை விட இன்னைக்கு குறைஞ்ச சம்பளம் தான் வாத்தியம். ஆனால் ஆசீர்வாதம்னு வந்த பிறகு, இந்த பலனால் தரிப்பிக்கப்பட்ட பிறகு, இட் மேக் அ திருச். அதாவது இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த பலனுக்குள்ள, அது உள்ளேயே ஒரு வல்லமை இருக்கிறது. அது என்ன? காரியங்களை நடப்பிக்க, உருவாக்க, வெற்றியை உருவாக்குகிற வல்லமை இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறது. ஆசீர்வாதம் என்றால் ஒரு விதமான பலன் சொன்னேன் இல்லையா, கடவுள்லேருந்து வர்ற பலன். அந்த பலன் வந்து வெற்றியை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது, தடைகளை தகத்தெறியக்கூடியதாக இருக்கிறது, பொருளாதார செழிப்பை, இதுவரை இல்லாத செழிப்பை உண்டு பண்ண வேண்டியதாக இருக்கிறது, இதுவரை இல்லாத சுகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது, இதுவரை இல்லாத ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக. இட் மேக் அ திருச். இது அதை மேக் பண்ணும், இது அதை உண்டாக்கும், இது கிரியேட் பண்ணும் வாழ்க்கையில், வாழ்க்கையில் அதை கொண்டு வரும். வர முடியாமல் இருந்தது முன்ன, நம்ம வர வச்சு பார்த்தோன்னு வர முடியல. இப்போ கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பலனால் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பலனுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை எல்லா காரியத்திலையும் வெற்றியை நமக்கு சம்பாதிக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுது. அந்த வல்லமை, அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இட் மேக் அ ரிச். எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். மேக் அ ரிச் மட்டும் இல்லை, இட் மேக் அ ஹெல்த், இட் மேக் அத் வெல்பீயிங் இன் எவ்ரி வே. எல்லா விதத்திலும் நல்ல காரியங்களை நமக்கு கொண்டு வருகிறது. அங்கே எது வேணால் போட்டுக்கலாம்னு சொன்னேன், அது முற்றிலும் உண்மை. வேத வசனத்திலேருந்து நான் உங்களுக்கு அடுத்து காண்பிக்க போகிறேன், ரொம்ப முக்கியம் பாருங்கள். சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். பிளஸ்ஸிங் ஆஃப் த லார்ட் மேக் அ திருச், அதாவது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அங்கே என்ன வேணால் போடலான்னு சொன்னால் ஐஸ்வர்யத்துக்கு பதிலாக நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், அவனுக்கு எல்லாம் தேவைப்பட்டது, அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது, ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்தது. சாராளுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு பிள்ளை பெற முடியாமல் இருந்தது, கர்த்தரின் ஆசீர்வாதம் பிள்ளையை உண்டாக்குறது. கர்ப்பம் தரிக்க முடியவில்லை, தரிக்க மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது, ஆனால் நிற்க வைக்கிறார் அந்த பிளஸ்ஸிங், அந்த ஆசீர்வாதம். தரிக்க முடியாத அந்த கர்ப்பத்தை, நிற்க முடியாத அந்த கர்ப்பத்தை, பிள்ளை பெற முடியாத நிலையிலிருந்து அந்த கர்ப்பத்தை சரி செய்து பிள்ளையை பெற வைக்கிறது, அது ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல அப்படி நடக்குது, நடக்கும், விசுவாசிங்கள். அதை ஆசீர்வாதம் அதை செய்யும், ஆசீர்வாதம் அதை நிற்க வைக்கும். சொல்கிறாங்க நிற்கலைங்க, போயிடுதுங்க, கர்ப்பம் தரிக்க மாட்டேங்குது. நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் அதை தரிக்க வைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யும். அதான் அது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தந்தது ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு பிள்ளையை அது தந்தது, ஈசாக்குக்கு போராடலாம் தண்ணி இல்லை, எல்லாம் ஊரை விட்ட ஓடிட்டாங்க, நாட்டை விட்ட ஓடிட்டாங்க, இவன் வெட்டின கிணத்துலெல்லாம் இந்த ஆசீர்வாதம் தண்ணீரை ஊற பண்ணினது, தண்ணி உண்டானது, கிணத்துலெல்லாம் தண்ணி, இவன் வெட்டின கிணத்துலெல்லாம் தண்ணி, நூறத்தனையாக அவன்
அறுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? ஹலோ. அப்போ ஆபிரகாமுக்கு பொருளாதாரம், சாராளுக்கு பிள்ளை, ஈசாக்குக்கு தண்ணி, யாக்கோபுக்கு ஆடு மாடுகளின் பெருக்கம். எப்படி பண்ணுது பாருங்க, ஆசீர்வாதம் பல வேலையை பண்ணுது. ஒரு ஒரு ஆளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுது. அவனுக்கு என்ன தேவையோ அதை உருவாக்குகிறது. யாக்கோபுக்கு அவனை வெறுங்கையோடு அனுப்பணும்னு பார்க்குறான் மாமனார். பொல்லாத மாமனார் பாருங்க, இவன் ஒரு பெரிய பொல்லாத தந்திரக்காரன். இவனை விட தந்திரக்காரன் உலகத்தில் இருக்கிறான். அவன் சந்திக்க வச்சார் கடவுள். அவனை அவன் அதை அனுபவிக்கிறான். நம்மளை விட கில்லடியெல்லாம் இருக்கிறாங்க உலகத்தில்ன்னு. இந்த மாமனார்கிட்ட போய் மாட்டினான். அப்புறம் கத்திரை நம்புகிறான். அவன் நினச்சிட்டான் நம்ம தந்திரமெல்லாம் ஆசீர்வாதத்தை தர்றதில்லை. முடிவுக்கு வந்துட்டான். அதனால தான் போகிற வழியிலேயே அவன் ஒன்று சொல்லிட்டான், ஆண்டவரே நீ கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகத்தை தருகிறேன். அந்த கான்ட்ராக்ட் ஆண்டவர்கிட்ட ஏற்படுத்திட்டான். ஏன்னு சொன்னால் அங்கிருந்து ஆசீர்வாதம் வருது. என் தந்திரம் இல்லை, என் வேர்வை இல்லை, என் உழைப்பு இல்லை, என்னுடைய இது இல்லை, நான் மாடாக உழைச்சி ஓடாக தேர்றதுனால நான் நாளைக்கு நல்லா இருக்க போகிறதில்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் என்னுடைய வாழ்நாளில் நான் அங்கீகரிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டான் பாருங்கள். முடிவு பண்ணிட்டு போய் 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு நான் போயிட்டு வரேங்க, ஆளை விடுங்க அப்படின்னா அவர் வெறுங்கையோட அனுப்ப பார்க்குறாரு. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தருது பாருங்கள். இந்த கதையெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆடு மாடுகளின் பெருக்கம் ஓவர் நைட்டு கட 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 கடன்னு பெருகுது பாருங்கள். மொத்தம் 20 வருஷத்தில் சம்பாதிக்கிறதெல்லாம் இப்போ சம்பாதிச்சிட்றா. கட 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 கடன்னு ஏராளமான பெருக்கம் வரும்போது மூட்டை கட்டிட்டு வர முடியல. ரெண்டு பார்ட்டியாக பிரிக்கிறான் பாருங்கள். அந்த அளவுக்கு பெருகுது செல்வம் அவனுக்கு. பெருக்கம் எல்லாம் சொல்லுங்க, பெருக்கம் அவனுக்கு பெருக்கத்தை உண்டாக்கி தருகிறது. யாக்கோபுக்கு யோசேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட பெரிய கதை அது. அவனுக்கு யோசேப்பு அவனை போய் குழியில் போடுறாங்க. குழியிலேருந்து இந்த ஆசீர்வாதம் அவனை மேலே கொண்டு வருது. அவனை கைதியாக்கி அவனை ஒரு அடிமையாக்கி கொண்டு போய் போத்திபார் வீட்டில் வேலைக்கு வைக்கிறாங்க. ஒரு சாதாரண வேலைக்காரனாக தான் போகிறான், அவன் அடிமையாக போகிறான். அங்கே அவனுக்கு உயர்வை ஆசீர்வாதம் உண்டாகிறது. அங்கேருந்து பொய்யா குற்றம் சாட்டி அவன் எப்படியாவது கொண்டு போய் ஜெயிலில் போடணும், ஜெயிலில் தூக்கி தள்ளுறாங்க. அந்த ஜெயிலில் அவனுக்கு ஒரு மேன்மையை இந்த ஆசீர்வாதம் உண்டாகிறது. அவனுடைய கை அங்கே ஓங்குகிறது. அந்த ஜெயிலேருந்து வெளியே வர்றான். ஜெயிலேருந்து வெளியே வந்து இவன் இதோட ஒளிஞ்சான்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் ஆகிறான். நாட்டுக்கே பிரதமராக அவன் மாறுறான். ஆசீர்வாதம் அவனை தூக்குகிறது. போகிற இடமெல்லாம் அவனுக்கு அது உதவி செய்கிறது. இருக்கீங்களா? ஆசீர்வாதம் லேசான காரியங்கள் இல்லைங்க. உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கெல்லாம் ஆதாரம் பேக்ரவுண்டில் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆசீர்வாதம் தான் எல்லாத்தையும் தருகிறது. அப்போ ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யம், சாராளுக்கு பிள்ளை, ஈசாக்குக்கு தண்ணி, யாக்கோபுக்கு ஆடு மாடுகள் பெருக்கம், யோசேப்புக்கு போகிற இடமெல்லாம் வெற்றி. கீழே தள்ள தள்ள மேலே வந்து கொண்டிருக்கிறான். போகிற இடமெல்லாம் வெற்றி. நிறைய பேர் சொல்கிறீங்களா, என்னை கூட கீழே தள்ளிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு பிரதர். ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது, கீழேயே தள்ளிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை குறித்த பெரிய வெளிப்பாட்டை பெறுங்கள். ஆசீர்வாதத்தை குறித்த பெரிய வெளிப்பாடு உண்டானுச்சுன்னா வேலையிலேருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிற ஆள் அதே ஆள் கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுப்பாரு. நீங்கள் தலையை சொரிஞ்சு நிற்பீங்க, என்னங்க ஆச்சுன்னு. அது ஆசீர்வாதம். ப்ரமோஷன் கொடுக்குறது இல்லை, சம்பளத்தையும் ஜாஸ்தியாக்கி கொடுப்பாரு, என்ன வேணால் கொடுப்பாரு. அதுதான் ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது. இருக்கீங்களா? இதெல்லாம் அனுபவித்து பார்க்க வேணும் வாழ்க்கையில். ஆசீர்வாதம் சூழ்நிலையெல்லாம் மாற்றுகிறது. அவனை குழியில் போட்டால் அவன் மேலே வர்றான். அங்கேருந்து கைதியாக அடிமையாக போனான், ஜெயிலில் போனால், எங்கே போனாலும் அவன் கை ஓங்குகிறது, உயர்கிறான். ஆசீர்வாதம் அவனை தூக்கிக்கிட்டே இருக்குது, அவனை உயர்த்தி கொண்டே இருக்குது, அவனை கீழே தள்ளவே முடியாது. நான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை உடைய ஆளை கீழே தள்ளி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கவே முடியாது, முடியாது, முடியவே முடியாது. நான் சொல்கிறேன், எல்லோரும் கரைகளை உயர்த்தி சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கீழே தள்ளப்படுவதில்லை. எத்தனை தடவை தள்ளினாலும் அத்தனை முறை எழுந்திருப்பேன். வெற்றி என்னுடையது, நான் முன்னேறி செல்வேன். அதுதான் ஆசீர்வாதம் பாருங்க. அதுதான் ஆசீர்வாதத்தின் வல்லமை. ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய அபார வல்லமை இருக்கிறது பாருங்க. இஸ்ரவேல் மக்களே போய் எகிப்தில் மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. அங்கே போய் நல்லா இருந்தாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ஒரு அங்கே போய் எல்லாம் கடவுளை மறந்து ஒரு மாதிரி பின்வாங்கி போய் எல்லாம் கடைசியில் அடிமைத்தனத்தில் வாழ்கிறாங்க, ஒடுக்குறாங்க, போட்டாங்க, அடிமைகளாகிறாங்க. ஒரு தேசமே அடி கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் வெளிப்பாடு இல்லை பாருங்கள். ஒரே நாளில் பொட்டு படிக்க தூக்கிட்டு கிளம்பியிருக்கலாம். அன்றைக்கே ஒரு நாள் கூட நான் அடிமையாக இருக்க மாட்டேன், போயிட்டு வாப்பான்னு அன்றைக்கே பாரு.
370 ஆண்டுக்கு பிறகு பார்வோனி அவன் சேனையும் கொண்டாந்து கடவுள் அங்கே சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிச்சாருன்னு சொன்னால் 370 வருஷத்துக்கு முன்னால் பண்ண முடியாது அவரால். கண்டிப்பாக பண்ணியிருப்பார். இவங்களுக்கு அதுக்குரிய வெளிப்பாடு இல்லை, இவங்களுக்கு அதை பற்றி ஒரு இது கிடையாது. நீ பண்ண முடியும்னு சொல்லி யாரும் வந்து எதிர்த்து நிற்கலை, யாரும் அதை யோசித்து பார்க்கல, என்ன விதமான உடன்படிக்கைன்னு சொல்லி எண்ணி பார்க்கவே கிடையாது. அங்கே போய் ஒடுக்குறாங்க பாருங்கள், அங்கேயும் ஆசீர்வாதம் வேலை செய்து பிள்ளை பிறக்க விடாமல் பண்ணு. ஆண் குழந்தை பிறந்தா மருத்துவ சீட்டில் சொல்லி கொன்று போடுன்னு சொல்கிறாங்க, ஆனால் புள்ள ஃபாஸ்ட்டாக பிறக்குது. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எங்கேயும் பார்த்ததில்லைன்றாங்க மறுத்து வச்சு. நாங்கள் போ இப்போ தான் சொன்னாங்க பிரசவம்னாங்க, நாங்கள் போகிறதுக்குள்ளே பிள்ளைய பற்றி அந்தம்மா பாட்டு சமையல் செய்து நிற்கிறது, ஒன்றுமே நடக்காத மாதிரி. நாங்கள் போகிறதுக்குள்ளே கதை முடிஞ்சிருது. ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆளுங்க, ஆளாளுக்கு 2-3 பிறக்குது. ஆடம் கிளார்க்னு ஒருத்தர் சொன்னது முன்ன வாஸ்து காமிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பெருகுச்சு அந்த தேசம், தேசத்தின் மக்கள் எப்படி அவ்வளோ சீக்கிரம் லட்சோப லட்சம் மக்களாக பெருகினார்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம். அதான் கத்தர் பின்னாடி சொல்கிறார் அவர்களுக்கு, உபாகம் 1:11 பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் நீங்கள் 1000 பெருகுவீர்கள் சொல்ல. நீங்கள் சின்ன ஜனம் நினைக்காத, இன்றைக்கு இருக்கிறத பார்க்க 1000 பெருக்கத்தை கடவுள் உண்டாக்குறார். இவர்களை பெரிய ஜனம் ஆக்குறார், இவர்கள் பெரிய தேசத்தில் மாட்டிக்கிட்டாங்க, பெரிய எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது அவங்கள சுற்றி, இவங்க சின்ன ஜனமாக இருக்கிறாங்க. கத்தர் அந்த சின்ன ஜனத்தை எடுத்து பெரிய ஜனமாக ஆக்குகிறார். ஹலோ இருக்கீங்களா? உங்களுடைய சிறுமையிலிருந்து உங்களை எடுத்து உங்களை பெரியவர்களாக அவருடைய காருண்யம் உங்களை மாற்ற முடியும், அவருடைய ஆசீர்வாதம் உங்களை மாற்றி அமைக்க முடியும். அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை. ஒடுக்கிறாங்களாம் பாருங்க, ஒடுக்கிறதுல வாஸ்து பாருங்க, ஒடுக்க ஒடுக்க பெருகுகிறார்கள். ஆசீர்வாதம் வேலை செய்து பிள்ளைகள் எல்லாம் ட்வின்ஸா ட்ரிப்ளட்ஸா பிறகுது, எல்லாம் கடை 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 உற்பத்தி பயங்கரமாகிட்டு இருக்குது, தேசம் பெருகுது. அவனுக்கு என்னன்னு புரியல, பார்த்தா லட்சோப லட்சம் மக்கள் நிற்கிறாங்க ரெடியாக, ஒரு நாள் மார்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக வெளியே. ஆசீர்வாதம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது உள்ளேருந்து. எங்கே நான் சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில், அந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வாதம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த சூழ்நிலை அங்கே இருக்குது பாருங்கள், ஆசீர்வாதம். அதுக்கு ஒரு விசுவாச கண் வேணும், அதை பார்க்கறதுக்கு ஒரு அறிவு வேணும், அதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். என்ன நடக்கிறதுங்கிற அந்த சூழ்நிலையில் வெறும் இருளையும் அவநம்பிக்கையும் வைத்துக்கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, அதில் என்ன நடக்குது என்பதை பார்க்க வேண்டும். இருக்கீங்களா? அதான் உபாவம் 28 சொல்லி அதுக்கெல்லாம் வருவோம் பின்னாடி. என்ன சொல்லியிருக்குது? போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நாடு மாடுகளின் பெருக்கம் உன் கற்பத்தின் கனியில் பெருக்கம், எல்லாவற்றிலும் பெருக்கம், எல்லாத்திலும் பெருக்கம், 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 ஆசீர்வாதம். போனாலும் ஆசீர்வாதம், வந்தாலும் ஆசீர்வாதம், வேலையில் சேர்த்துக்கிட்டாலும் ஆசீர்வாதம், வெளியே போகணும்னு சொன்னாலும் ஆசீர்வாதம். நிறைய எத்தனை பேர் வெளியே போனதுனால ஆசீர்வாதம் வந்துருக்குது. சிலர்லாம் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே ஆரம்பிச்சதுக்கு. கூப்பிட்டாலும் ஆசீர்வாதம், சரி ஆசீர்வாதம் போ. எனக்கு எப்படி ஆசீர்வாதம், உள்ளே வந்தாலும் ஆசீர்வாதம், வெளியே போனாலும் ஆசீர்வாதம், அப்படி தான் சொல்லியிருக்குது பைபிளில். Blessed in going out, blessed in coming in, blessed in the city, blessed in the country. எங்கே போனாலும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் எங்கே போனாலும் நம்ம உயர்த்துகிறது, பெரிய ஆளாக மாற்றுகிறது. ஆசீர்வாதத்தின் வல்லமை குறித்த ஒரு வெளிப்பாடை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், ஆசீர்வாதம் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வருது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், blessing of the Lord, it maketh rich என்றது ரொம்ப உண்மை. அதுதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் சொன்னேன், இட் மேக்கத் ரிச். அவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவனை ஐஸ்வர்யவானாய் அவனுக்கு எல்லாவற்றையும் வேலை செய்ய வச்சு அவனுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி தருகிறது ஆசீர்வாதம். அதை செய்கிறது. எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்கு ரெடியாக இருங்க, பெரிய பெருக்கத்துக்கு ரெடியாக இருங்க வாழ்க்கையில். ஏன்னு சொன்னால் நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ள பாருங்கள் எப்படி பெருக்கம் ஏற்படுதுன்னு சொல்லி, எப்பேற்பட்ட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை யோசித்து பார்க்கலாம். கத்தரை நான், கத்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன் கத்தரை நான், கத்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். கத்தரை நான், கத்தரை நான்.
போனாலும் திராட்சை செடி பலன் கோடாமல் போனாலும் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கோடாமல் போனாலும் ஒலிவ மரம் பலனற்று போனாலும் துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான் ஒலிவ மரம் பலனற்று போனாலும் துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான் கத்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன்.